ஒரு இன்கம் டேக்ஸ் எடுத்துங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எடுத்துங்க டை டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் எடுத்துங்க இல்லை வேறு எனி அதர் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த ஏஜென்சிலாம் மோடிக்கு மோடிக்கோ அமித்ஷாவுக்கோ பிடிக்காதவங்களை போய் நீங்கள் பழி வாங்குறது அவங்க வீட்டில் சோதனை நடத்துறது மட்டும்தான் உங்களுக்கு வேலை அப்படின்றது இன்றைக்கி கிட்டத்தட்ட ஆண்டு காலத்தில் இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஊடக நிறுவனங்கள் வந்து எப்படி இண்டிபெண்ட்டாக வந்து செய்தியை போடுவாங்க ஆஸ்திரேலியன் பத்திரிக்கையை ஒரு செய்தி கட்டுரையை வெளியிடுதுங்க பிரதமர் மோடி அவர்கள் தான் இன்றைக்கு இந்தியாவில் நடக்கும் இத்தனை மரணங்களுக்கும் காரணம் ஏன்னா அவருக்கு வந்து இந்த மக்களுக்கு தன்னுடைய சொந்த மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதை விட அவர்களுக்கு மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவதை விட அவர்களுக்கு தேர்தல் முக்கியமாக இருக்கிறது மோடின்றது இந்த ஹேஷாக ட்ரெண்ட் பட்டிருந்து ட்விட்டர் தொடங்கின காலத்துலேருந்து இருக்கிறதுங்க பேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் இதெல்லாம் தூக்குன்னு சொல்லிட்டு அரசு துறை வச்சிட்டு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு என்னென்னா உண்மை விட வரக்கூடாது ஜனக செத்தா பரவாயில்ல அதானே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரெண்டு லட்சத்தை தொட்டுருச்சுங்க டெல்லியில் டெத் ரேட் என்ன தெரியுமா நாலு நிமிஷத்துக்கு ஒரு மரணம் சப்ளை பண்ண முடியாது அப்படின்ட்டு அவன் சொன்னதன் காரணமாக தான் இந்த மரணங்கள் நிகழ்ந்தன நானும் பக்கத்து ஹாஸ்பிட்டல்லாம் ஆக்சிஜனுக்கு அலைஞ்சேன் என்னால் ப்ரொக்யூர் பண்ண முடியல அந்த கம்பெனிக்கு உரிய நேரத்தில் அரசு வந்து பணத்தை செலுத்தி இருந்துச்சுன்னா இந்த மரணங்களை நான் தவிர்த்துருக்க முடியும்னு சொன்னதுக்காக அந்த ஆள் தூக்கி ஜெயிலில் வைக்கிற ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கும் கங்கை நதியின் தண்ணீர் உலகத்தில் நிலவக்கூடிய எல்லா நோய்களுக்கும் ஒரே சர்வ நிவாரணம் பசுமாட்டின் மூத்திரம் குணப்படுத்தாத வியாதிகளே இல்லை என்பதை ஒரு நம்பும் ஒரு மனிதரை ஒரு மிகப்பெரிய மாநிலத்துக்கு முதல்வராகனா இதுதான் நடக்கும் அவர்கள் வ உணவு இல்லைன்றதுக்காக பள்ளிக்கு போகாமல் இருக்கக்கூடாது இதுதானே வளர்ச்சி மாடல் நாலு தொழிலதிபர் கோடி கோடியாக சம்பாரிச்சிட்டு போகிறதா வளர்ச்சி மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ஒரு சாதாரண தொழிலதிபராக இருந்த அடானி இன்னைக்கு வந்து உலகின் மிகப்பெரிய பணக்காரர்கள் வரிசையில் ஒன்றாக வந்திருக்காரு இது வளர்ச்சி மாடலா கடுமையான ஆக்சிஜன் தட்டுப்பாடு என்று அறிக்கை அளித்த நாள் எது தெரியுமா முப்பத்தொன்னு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபது எத்தனை மாசம் ஆச்சு என்ன பண்ணிங்க உன் ஜனங்க வந்து இந்த மாதிரி செத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் ஓ மாநிலம் குஜராத்ல வந்து இத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த மக்கள் கூட்டத்தை பார்த்துட்டு ஒரு மனுஷன் புல வாங்கி அடைக்கிறான்னா அவன் எவ்வளோ பெரிய மோசமான சுயமோகியா இருப்பான் எத்தனை பேர் இன்ஃபெக்டட் இன்ஃபெக்டுன்றது சொல்ல மாட்டீங்க எத்தனை பேர் செத்தானதை சொல்ல மாட்டீங்க எத்தனை பேர் போனத்தை எரிக்கிறோன்றதும் சொல்ல மாட்டீங்க டேட்டாவே இல்லைன்னா எப்படி தான் இதை வந்து ரிசர்ச் பண்ணுறது எப்படி தான் இது ஃபியூச்சர்லேயாவது தடுக்கிறது தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதங்கமிழ்நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடைய கொடிப்பிறக்க நிகழ்ச்சியில் புலனாய்வு பத்திரிகையாளர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் நம்மளை வந்துள்ளார் அண்ணன் வணக்கம் வணக்கம் இந்தியா எங்கும் மரண ஓலும் கேட்டுக்கிட்டு இருக்கு கொரோனாவின் இரண்டாவது அலையில் இந்தியா தான் மிகப்பெரிய அளவில் தாக்கப்பட்டிருக்கு வட இந்தியாவில் பிணங்கள் தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு பூங்காக்கள் எல்லாம் மயானமாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க சரியான செய்தி மக்கள்கிட்ட போய் சேரல என்ன நடக்குதுன்னு வட இந்தியாவுக்கு தெரியவே இல்லை பத்திரிகை சுதந்திரம் முடக்கப்படுது என்னதான் நடக்குது வட இந்தியாவில் ஸ்ரீ சுதந்திரம் முடக்கப்படுதுன்னு சொல்கிறதோட பத்திரிகையாளர்கள் தாங்களாக சென்று முடங்கிக் கொள்கிறார்கள் அப்படின்றது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னென்னா பெரும்பாலான ஊடக நிறுவனங்கள் கார்ப்பரேட்டுகளாக நடத்தப்படுகின்றன அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த கார்ப்பரேட்டுகள் வந்து வெறும் பத்திரிகை துறையை தவிர்த்து பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போது மத்திய அரசை எதிர்த்து எழுதுனீங்கன்னா உங்களுடைய நிறுவனங்கள் நிறுவனங்களில் வருமான வரி சோதனையோ வருமான வரியோ வருமான வரித்துறையோ அமலாக்கப் பிரிவோ மத்திய புலனாய்வுத்துறையோ வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா ஊடக முதலாளிகளுக்கும் தெரிஞ்சுருக்கும்போது அவர்கள் எப்படி இந்த அரசுக்கு எதிராக வந்து செய்வாங்க இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அரசாங்கத்தில் சிபிஐலாம் துஷ்பிரயோகமே பண்ணப்படலையான்னு கேட்டால் அப்போவும் பண்ணாங்க இன்றைக்கி என்னென்னா துஷ்பிரயோகம் பண்ணுறதுக்காக மட்டுமே இந்த ஏஜென்சி வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க ஒரு இன்கம் டேக்ஸ் எடுத்துக்கங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எடுத்துங்க டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் எடுத்துங்க இல்லை வேற எனர் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி நீங்கள் எடுத்துங்க அந்த ஏஜென்சிலாம் மோடிக்கு மோடிக்கோ அமித்ஷாவுக்கோ பிடிக்காதவங்கள போய் நீங்கள் பழி வாங்குறது அவங்க வீட்டில் சோதனை நடத்துறது மட்டும்தான் உங்களுக்கு வேலை அப்படின்றது இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்த ஆண்டு காலத்தில் இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஊடக நிறுவனங்கள் வந்து எப்படி இண்டிபெண்ட்டாக வந்து செய்தியை போடுவாங்க இது ஒன்று நீங்கள் கேட்ட இரண்டாவது கேள்வியோட டைம்ஸ் மாதிரியான நிறுவனங்களும் இருக்காங்களே டைம்ஸ் மாதிரியான நிறுவனங்களும் இந்த வேலையை தானே செஞ்சுட்டு இருக்குது நான் சொல்கிறது முதல்ல படியில் வர்றதே டைம்ஸ் தான் இந்த பக்கம் மிரர் நோன்னு ஒரு சேனல் நடத்துவாங்க அதில் லைட்டாக அரசுக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருப்பாங்க அந்த பக்கம் டைம்ஸ்னு ஒரு சேனலில் இருபத்தி நாலு மணி நேரமும் மோடிக்கு ஆதரவாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி இதழில் கொஞ்சம் பட்டும் படாமல் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க எது தனி பண்ணிகிட்ருக்காங்க எல்லா பெருநிறுவனங்களுமே இன்றைக்கி வந்து பல்வேறு நிதி நெருக்கடிகளில் சிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது வெளிப்படையாக வந்து அவர்கள் வந்து நடக்கும் உண்மையை பதிவு செய்வார்கள் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு ஆறு ஆறு ஆண்டு காலமாகவே இல்லை ஸோ இப்போவும் இல்லை ஆனால் இன்றைக்கி ஒரு வரவேற்க தகுந்த விஷயமா நான் வந்து என்ன பார்க்குறேன்னா இவ்வளவு நாளாக வந்து வெளிநாட்டை சேர்ந்த ஊடகங்கள் வந்து இந்தியாவோட விவகாரங்களை பெரிய அளவில் வந்து தலையிட மாட்டாங்க அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் ஒரு காலம் வச்சுருப்பாங்க அதில் இந்தியாவில் மேஜர் நியூஸ் ஏதாவது நடந்துச்சுன்னா சின்னதாக ஒரு சிங்கிள் காலம் ஒன் ஆர் டூ காலம்ஸ் பண்ணுவாங்க இது இந்தியாவுக்கு இல்லை மனித பேரழிவு ஆப்பிரிக்காவில் திடீர்னு ஒரு கொள்ளை நோய் வந்து ஒரு ரெண்டு லட்சம் பேர் செத்துட்டாங்கன்னா இங்கேருந்து நம்ம வருத்தப்பட மாட்டோமா ஒரு ரெண்டு லட்சம் பேர்ன்றது ஒரு மனித உயிர் இல்லையா எங்கே இருந்தாலும் ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் மனுஷன் தான் ஆஸ்திரேலியா இருந்தாலும் மனுஷன் தான் ஸோ இந்த வெளிநாட்டு ஊடகங்களுக்கு இவ்வளோ நாள் இங்கே நடக்கிறதுக்கு இப்போ வந்து இவ்வளோ நாள் இங்கே நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறது அவர்கள் இனிமேலும் பொறுமையாக இருக்க தயாராக இல்லை ஸோ என்ன பண்ணுறாங்க ஆஸ்திரேலியன் கார்டியன் நியூயார்க் போஸ்ட்டு வாஷிங் நியூயார்க் டைம்ஸு வாஷிங்டன் போஸ்ட்டு வால்ஸ்ட்ரீட் ஜேர்னலு டான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முன்னணி பத்திரிகைகளையும் எடுத்து தொடங்கி விட்டேன் சிஎன்என்னு பிபிசி எல்லோரும் எடுத்து தொடங்கிட்டாங்க பிரதமரின் கையால் ஆகாதான் எழுதுறாங்க அவங்க எழுதுறதுல என்ன கருத்து இருக்கு இல்லை வேறு என்னங்க சொல்ல முடியும் ஏங்க இந்த உலகம் பூரா வந்து இந்த மாதிரி ஒரு புது வைரஸ் வந்திருக்கு இது என்னென்னு இந்த வைரஸ் புரியல எங்களுக்கு இதுக்கு மருந்தே கிடையாதுன்னு நம்மளை விட விஞ்ஞானத்தில் பல மடங்கு வய வளர்ந்த நாடுகள் த தடுமாறிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தட்டு எடுத்து தட்டுங்க மொட்டை மாட்டில் நின்று தட்டுங்க விளக்கேற்றுங்க மாட்டு மூத்திரத்தை குடிங்க கங்கை ஜல தள்ளி தலையில் ஊற்றிக்கங்க துளசி தீர்த்தத்தை குடிங்க இதெல்லாம் ஒரு பிரதமர் வைத்தியமாக சொல்லிட்டு இருந்தாருன்னா அப்புறம் வெளிநாட்டு பத்திரிகைகள் வந்து எழுதாமல் எப்படிங்க சும்மா இருப்பாங்க இன்றைக்கி இந்தியாவில் வந்திருக்கிறது உலகத்தில் எங்கேயும் இல்லாத புது டைப்பு புது மியூட்டன்ட்டுன்னு சொல்கிறாங்க ஆஸ்திரேலியன் பத்திரிகை ஒரு செய்தி கட்டுரையை வெளியிடுதுங்க பிரதமர் மோடி அவர்கள்தான் இன்றைக்கு இந்தியாவில் நடக்கும் இந்த இத்தனை மரணங்களுக்கும் காரணம் ஏன்னா அவருக்கு வந்து இந்த மக்களுக்கு தன்னுடைய சொந்த மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதை விட அவர்களுக்கு மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவதை விட அவர்களுக்கு தேர்தல் முக்கியமாக இருக்கிறது கடந்த ஆறாண்டுகள் அவர் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே போட்டாங்கன்னா இதுக்கு ரியாக்ஷன் என்ன கொடுத்துச்சு என்ன பண்ணாங்க இந்தியா இந்திய தூதரகம் இருக்குல்ல ஆஸ்திரேலியாவில் அவர்கள் மறுப்பு வெளியிடுகிறார்கள் ஆஸ்திரேலியன் பத்திரிகை தேவை எங்கள் விஷயத்தில் தலையிடுது அப்படின்ட்டு நீங்கள் தலையிடுறது இல்லையா மற்ற ஒரு விஷயத்தில் பாகிஸ்தான் ஏதாவது நடந்துச்சுன்னா இந்தியாவில் முதல்ல வந்து குரல் கொடுக்குறாங்களா இல்லையா இந்திய வெளியுறவுத்துறை பண்றாங்கல்ல அப்ப அங்க இருந்து பேச மாட்டாங்களா ஏங்க நான் சொல்ற மாதிரி இது மனித பேரழிவுங்க கூட்டம் கூட்டமா இப்போ நம்ம வீட்டில் சாவு நடக்காதனால நமக்கு அந்த வழி புரியல கூட்டம் கூட்டமாக ஆக்சிஜனுக்காக கதறாங்க அந்த விஷுவல்ஸ்லாம் எல்லாம் இல்லையா அப்படிங்கும்போது போது வெளிநாட்டில் இருக்க எப்படி சும்மா இருப்பான் சிரியாவில் போர் நடக்குது சரியாவில் இத்தனை பேர் குண்டு போட்டு சாகுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இங்க செய்தியை படிச்சுட்டு நம்ம கவலைப்படுறோமா இல்லையா அப்ப வந்து ஒரு பிரதமரோட கையாளாக தனதுனால கூட்டம் கூட்டமாக ஏழை மக்கள் வந்து மடியதை பார்க்க வெளிநாட்டு பத்திரிகை எப்படி பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் எல்லா பத்திரிலையும் கரஸ்பாண்ட் இருக்காங்கல்ல வந்து உங்களை பற்றி இந்தியாவில் பென்சி மீடியா யாரும் எழுதக்கூடாது சரி ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்காங்கன்னா ட்விட்டர் ஃபேஸ்புக்லேயும் எல்லாத்தையும் தூக்குன்னு சொல்லி தொடங்குகிறாங்க ரிசைன் மோடின்றது இந்த ஹேஷ் ஆகி ட்ரெண்ட் பட்டிருந்து ட்விட்டர் தொடங்கின காலத்துலேருந்து இருக்கிறதுங்க பேஸ்புக்லேயும் ட்விட்டர்லையும் இதெல்லாம் தூக்குன்னு சொல்லிட்டு அரசு துறை வச்சுட்டு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு என்னென்னா உண்மை விட வரக்கூடாது ஜனங்க செத்தா பரவாயில்ல அதானே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரெண்டு லட்சத்தை தொட்டுருச்சுங்க டெல்லியில் டெத் ரேட் என்ன தெரியுமா நாலு நிமிஷத்துக்கு ஒரு மரணம் இதை பற்றி பேசக்கூடாது தான் ஆனால் இங்கே விமர்சனம் பண்ணி இந்த மாதிரி இந்த இந்த மாதிரியான மரணங்களுக்கு பிரதமர் மோடி அவர்களின் கையாளாக தன ஒரு முக்கிய காரணம்னு சொல்லிட்டு ஒரு ஊடகம் எழுதுனா ட்விட்டரில் ஒரு நாலு பேர் எழுதுனா அதெல்லாம் முடக்குன்னு சொன்னாங்கன்னா இது எப்படிப்பட்ட அரசு அப்போ இதுக்கு மோடியை விமர்சனம் பண்ணாமல் பிஜேபி விமர்சனம் பண்ணாமல் வேறு யாரை வந்து குற்றச்சாட்ட முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க மரணங்கள் பாஸு நீங்கள் வந்து ஒரு ஐம்பதாயிரம் கோடி ஊழல் ஒரு தழித்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க அது பாருங்க திருப்பி வரும் சம்பா வரும் வராமல் போகும் லெவிச்சு ஹியூமன் லைஃப் பாஸ் அதிகமாக வரி வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு தான் போகுது அங்கே வந்து கட்டமை அந்த வரி பணத்தை வச்சு கட்டமைப்பு மிக சிறப்பாக பண்ணியிருக்கலாம் ஆனால் அதிகமான வர்ணங்கள் உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது அங்கே வந்து ஆக்சிஜன் வேணும்னு ட்விட்டரில் போட்டால் அவர் மேலே வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க மருத்துவர்கள் மீது வழக்கு போடுறாங்க உணவு நிதி இருந்தும் ஏன் பண்ண முடியல அவங்களால் கங்கை நதியின் தண்ணீர் உலகத்தில் நிலவக்கூடிய எல்லா நோய்களுக்கும் ஒரே சர்வ நிவாரணி பசுமாட்டின் மூத்திரம் குணப்படுத்தாத வியாதிகளே இல்லை கிடையாது என்பதை ஒரு நம்பும் ஒரு மனிதரை ஒரு மிகப்பெரிய மாநிலத்துக்கு முதல்வராகனா இதாக நடக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மருத்துவமனையில் அறுபத்தி மூன்று குழந்தைகள் ஆக்சிஜன் இல்லாமல் இறக்கின்றன வேறு ஒரு நாட்டில் இது நடந்துருந்துச்சுன்னா அந்த சீஃப் மினிஸ்டர் ரிசைன் பண்ணியிருந்துருக்கணும் இல்லைங்களா இதே ஊரில் லால் பகதூர் சாஸ்திரி வந்து அவர் ரயில்வே அமைச்சராக இருந்தப்போ ஒரு ரயில் விபத்து நடக்குது அது எத்தனை இறப்புன்றது எனக்கு நினைவில் ரயில் விபத்து நடக்குது கொஞ்சம் பேர் செத்து போய்ட்றாங்க என்னோடய துறையில் ஒரு விபத்து நடந்துச்சுன்னா வேலை ரிசைன் பண்ணார் அவர் மந்திரி பதவி ரிசைன் பண்ணார் அறுபத்தி மூணு குழந்தைகள் இறக்குது அந்த மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய டாக்டர் கபில்கான் என்பவர் ஆக்சிஜன் கம்பெனிக்கு பணம் கொடுக்கல ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக பணம் கொடுக்கல அவன்கிட்ட வந்து நீங்கள் பணம் நாங்கள் கொடுத்துட்றோம் ஆக்சிஜன் இப்போ சப்ளை பண்ணுங்கன்னு கேட்டால் இதே தான் நீங்கள் ரெண்டு வருஷமாக சொல்லிட்டு இருக்கீங்க நான் சப்ளை பண்ண முடியாது அப்படின்ட்டு அவன் சொன்னதன் காரணமாக தான் இந்த மரணங்கள் நிகழ்ந்தன நானும் பக்கத்து ஹாஸ்பிட்டல்லாம் ஆக்சிஜனுக்கு அலைஞ்சேன் என்னால் ப்ரொக்யூர் பண்ண முடியல அந்த கம்பெனிக்கு உரிய நேரத்தில் அரசு வந்து பணத்தை செலுத்திருந்துச்சுன்னா இந்த மரணங்களை நான் தவிர்த்துருக்க முடியும்னு சொன்னதுக்காக அந்த ஆள் தூக்கி ஜெயிலில் வைக்கிற ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருப்போம் இன்றைக்கி வீடியோ கான்ஃபரன்ஸிங் நடக்குது சிஎம் வீடியோ கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாரு அங்கே இருக்கக்கூடிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து பிரைவேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நாங்கள் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல் எதுவும் கிடையாதுன்னு வச்சுங்க ஆமாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே அவங்க கேட்லேயே நோட்டீஸ் ஓட்டிட்டாங்க அட்மிஷ் எங்ககிட்ட ஆக்சிஜன் இல்லை எங்ககிட்ட ஆக்சிஜன் இல்லை அதாவது என்னென்னா இந்த ஹாஸ்பிட்டலில் ஆக்சிஜன் இருக்குது நியூஸ் பரவுது கூட்டமாக உறவினர்கள்லாம் போகிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் தாக்குறாங்க இதை அவாய்டு பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் வாசலையே நோட்டீஸ் ஒட்டிடுறாங்க எங்கள் மருத்துவமனையில் ஹாஸ்பிட்டல் இது ஆக்சிஜன் ஸ்டாக் இல்லை அதனால நம்பி வராதிங்கன்ட்டு ஒட்டிடுறாங்க இது ஒரு தவறாக இந்த மாதிரி ஒற்றை மருத்துவமனைகள் யா யாராக இருந்தாலும் யார் வந்து இந்த மாதிரி ஆக்சிஜன் இல்லைன்னு சொல்கிறானோ அவன் மேலே தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து அவர்கள் சொத்துக்களை பறிமுதல் செய்யணும்னு சொல்லிட்டு போடுற ஒரு சீஃப் மினிஸ்டரு மிருகமாக இல்லையா நான் அது ரொம்ப கவனமாக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் யோசித்து பயன்படுத்துகிறேன் ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் க இவ்வளோ நாளாக என்ன நடந்துட்டுருக்குன்றதை தொடர்ந்து இந்த உலகம் இந்தியாவே பார்த்துட்ருக்கு ஆமாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் மிக மோசமான சூழ்நிலை மிக மோசமான சூழ்நிலை ஒரு நிகழ்ச்சிக்கு ஹெலிகாப்டரில் போய் பூவத்து உறாங்க ஒரு 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 பொண்ணு வந்து ஒரு தலித்து பெண் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறாள் அந்த போஸ்ட்மார்ட்டம் நடக்கிறதுக்குள்ளே அந்த டி ஏடிஜிபி வந்து ரேப்பே நடக்கலை இது வந்து ஹானர் கில்லிங்க அப்படின்றாரு மீடியாவுக்கு இது வந்து தெரிஞ்ச உடனே இரவோட இரவாக அவங்க பெற்றோர் கண்ணுக்கு முன்னாடியே அந்த அவங்க பெற்றோரை கிட்ட விடாமல் எரிக்கிறாங்க அது வீடியோவில் வருது கேரளாவை சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட்டு அதை கவர் பண்ணுறதுக்கு ஹத்ரஸு வழக்கை கவர் பண்ணுறதுக்கு போகிறாரு அவரை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க இப்போ அவருமே மிக மோசமான சூழ்நிலை அவருக்கு கோவிட் பாதிக்கப்படுது அவர் கோவி கோவிடால் பாதிக்கப்படுகிறார் அவரை சங்கிலி போட்டு இழுத்து கொண்டு போய் மருத்துவமனையில் காலில் சங்கிலியோடு படுக்க வைக்கப்படு வைக்கிறார்கள் அவர் என்ன இப்படி குற்றத்தை செய்துட்டார் ரிப்போர்ட் பண்ண போயிருக்காரு இங்கேருந்து ஹத்ரஸ்க்கு ரிப்போர்ட் பண்ண போயிருக்கார் அவனோட ரிப்போர்ட்டர் ஃபால்ஸ் ரிப்போர்ட்டுன்னா டெஃபமேஷன் கேஸ் போடு ஐபிஎஸில் ஆயிரம் சட்டம் இருக்கே அதுமேலே கேஸை போட்டு அவன் காலைல ஹேண்ட் கப் போட்டு எடுத்துகிட்டு போகிறான் இவன் எவ்வளோ பெரிய காட்டுமராண்டியா இருப்பாந்தாலும் ஆதித்யநாத் இவருக்கு சில நாட்களுக்கு முன்னாடி இந்தியாஸ் பெஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர்னு அவார்டு வேறு கொடுத்தாங்க ஆமாம் என்ன இருக்கா அவங்களுக்கு இருக்கு அப்போ இந்தியா எந்த நிலைமையில் இருக்குன்றதை புரிஞ்சுக்கங்க இதுதான் என் கோபத்துக்கு காரணம் தான் சொல்கிறேன் ஊழல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க விட்டுருங்க ஆனால் இதில் இன்னொரு ஆங்கிலையும் நம்ம பார்க்கணும் அன்றைக்கி அந்த அந்த அறுபத்தி மூணு குழந்தைகள் இறந்தப்ப இந்த மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் வழக்கறிஞர்கள் இந்த மாதிரியான ஆட்கள் தான் ரொம்ப கற்றுனாங்க என்னையா அறுபத்தி ஆக்சிஜன் இல்லாமல் குழந்தைங்க சாகலாமா அப்படின்ட்டு ஆனால் இந்த பணக்காரர்கள் செல்வ சீமான்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் இது பெரிய வகையில் பாதிப்பை ஏற்படுத்தவே இல்லை என்ன கால் அவங்க இவங்களெல்லாம் மனுஷனை பார்க்கறது இல்லையே ஏழைங்க ரைட்டு அப்படின்னு நினைச்சிட்ருங்க இன்னைக்கு இவர்கள் அந்த வழியை உணர்கிறார்கள் தங்கள் உற்றார் உணர்வுகளை பெற்றோர்களை காப்பாற்றுவதற்கு ஆக்சிஜன் இல்லாமல் ரெம்சிடிவிர் மருந்து இல்லாமல் வீதி வீதியாக அலைகிறார்கள் எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன் எனக்கு ஒரே ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் வேணும்ட்டு பணத்தை கையில் வச்சுக்கிட்டு அலைகிறாங்க சூரத்தில் இருந்து சென்னைக்கெலாம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க நீங்கள் தானேங்க வந்து சூரத்துன்ற அந்த சூரத்துன்ற அந்த குஜராத் மாடலை வச்சு தானேங்க மோடி பிரதமர் ஆனார் ஏன் சூரத்தில் வந்து பணத்தை எரிக்கிறது பார்க்கெல்லாம் வந்து சுடுகாடை மாற்றிகிட்டு இருக்காங்க அப்போ எவ்வளவு எவ்வளோ போலித்தனமானவர்கள் தெரியுதா குஜராத் மாடலுங்கிறது ஒன்றுமே இல்லைங்கிறது இப்போ ப்ரூஃப் ஆகிடுச்சு ஒன்றுமே இல்லைங்க குஜராத் மாடல்ன்றது ஆம் ஆத்மா நகரத்தில் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு நாற்பது மாடி கட்டிடங்களை ஒரு பத்து கட்டிடங்களை நீங்கள் கட்டி பத்து தொழில் தொ தொழில்களை நீங்கள் வளர்த்துட்டிங்கன்னா அதுதான் குஜராத் மாடலா எது கு எது வந்து சிறந்த வளர்ச்சி மாடல் தமிழகம் சிறந்த வளர்ச்சி மாடல் கேரளா சிறந்த வளர்ச்சி மாடல் ஏழைகள் சாவக்கூடாது கர்ப்பிணி தாய்மார்கள் குழந்தை பெற்றுக்கொள்ளாமல் சாவக்கூடாது அத்தனை பிள்ளைகளும் வந்து ஆரம்ப கல்வி இலவசமாக கொடுக்கணும் கட்டாய கல்வி கொடுக்கணும் அவர்கள் வ வயிற்றுக்கு இல்லைன்றதுக்காக பள்ளிக்கு போகாமல் இருக்கக்கூடாது இது தானே வளர்ச்சி மாடலு ஆமாம் நாலு தொழிலதிபர் கோடி கோடியாக சம்பாரிச்சிட்டு போகிறத வளர்ச்சி மாடலு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ஒரு சாதாரண தொழிலதிபராக இருந்த அடானி இன்னைக்கு வந்து உலகின் மிகப்பெரிய பணக்காரர்கள் வரிசையில் ஒன்றாக வந்திருக்கிறார் இது வளர்ச்சி மாடலா இதனால் தான் பிஜேபி நான் எதிர்க்கிறேன் புரியுதுங்களா ஏன்னா பிஜேபி நரை நான் மனித விரோதிகளாக பார்க்கிறேன் சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் நினைக்கிறேன் ட்விட்டரில் நடிகர் சித்தார்த் வந்து இந்த மாதிரி பொய் சொல்லாதீங்க இது தப்புங்கன்னு போட்டால் அவர் ஃபோன் நம்பரை போட்டு வீட்டுக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறது முக்கியமான கருத்தா எல்லாருமே சித்தார்த்துக்கு ஆதரவாக நிற்கிறாங்க தமிழர்கள் நிற்கிறாங்க நம்ம ஊரில் இது நடக்காது ஆனால் அவர் அந்த மாதிரி பண்ணவங்கலாம் யாரு வலதுசாரிகள் சங்கிகள் பக்தர்கள் மோடியின் அடிமைகள் தான் நான் மோடி நான் டே ஒன்லேருந்து எடுத்துட்டு இருக்கேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் சிம்பிளாக யோசிச்சு பாருங்க வந்து செப்டம்பர் அக்டோபர்லயே அமெரிக்கா அண்ட் யூகே ல செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா அண்டு வந்து இந்தியாவில் டெல்லியில் பரவ ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அந்த இடத்துல தான் நாங்கள் வந்து கொரோனா முடிவடைஞ்சிருச்சுன்னு தலைவர்கள்லாம் அறிவித்தோம் பிஜேபி ஜனவரி ஏழு அன்று டாவோஸு மாநாட்டில் பிரதமர் அவர்கள் பெருமையாக சொன்னார் உலகமே இந்தியா எப்படி கொரோனாவை சமாளிக்க போகுதுன்னு இருந்துச்சு நாங்கள் எப்படி சமாளித்தோம் பார்த்தீங்களா கொரோனாவும் நாங்கள் சமாளித்து முடிச்சிட்டோம் நாங்கள் எங்களுக்கு வேக்சின் போடுறதுலாம் இல்லாமல் உலகம் முழுக்க வேக்சினை ஏற்றுமதி இந்தியாவில் ஒரு பாப்புலேஷன் நூற்றி முப்பது கோடி ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு டோஸ் போடணும் ஆமாம் இரநூத்தி அறுபது கோடி டோஸ் ஏஜ் நமக்கு மட்டுமே அவசியமாக இல்லையா அவசியம்தான் இரநூத்தறுபது கோடி டோசேஜை வந்து நம்மளால் வந்து தயாரித்து முடிக்கிறதுக்கே ஆறு மாதம் ஆகும் ஆமாம் ஒத்துக்குறீங்களா எவ்வளோ வேகமாக இத்தனைக்கும் ரெண்டோ மூணு ஃபேக்ட்ரி தான் இருக்கு அந்த சீரம் இன்சுரம் பாரத் இது ரெண்டு தான் இருக்கு கமர்ஷியலாக இந்த ஃபார்முலாவை நம்ம அதர் ஃபார்ம சுட்டிகள் கொடுத்து நம்ம இதெல்லாம் எவ்வளோ வேகமாக பண்ணாலும் குறைஞ்சது ஆறு மாதம் ஆகுங்க ஆமாம் அப்படி இருக்கும்போது தொண்ணூத்தஞ்சு நாடுகளுக்கு எதற்காக ஏற்றுமதி செய்ய வேண்டும் ஏன்னா முன்னாடியே நாங்கள் வந்து அக்ரிமெண்ட் போட்டோன்னு நிறுவனங்கள் சொல்லி போட்டோம் இல்லை அதில் என்னென்னா ஒரு இரு மு இருபத்தஞ்சு லட்சமோ இருபது மில்லியனோ முப்பது மில்லியனோ வந்து ஏழை ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இலவசமாக நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேவா ஆமாம் அதை வந்து எனக்கு பிரச்சனை இல்லை அறுபது மில்லியன் டோசேஜஸை ஏற்றுமதி பண்ணுறோம் விலைக்கு ஆமாம் சரியா இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் சரி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டேன் என்ன பண்ணிவிடுவாங்க ஒப்பந்தத்தை இவங்க என்ன சொல்கிறாங்க நான் வெளிநாட்டில் ஒரு நாட்டோட நான் ஒப்பந்தம் போட்டுட்டேன் ஆ ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு நாட வச்சுங்க நீங்கள் அந்த நாட்டோட நான் ஒப்பந்தம் போட்டுட்டேன் அதனால் என்னால் வேற வழி இல்லாமல் கொடுத்துட்டேன்றது பிஜேபி சொல்லக்கூடிய டிஃபென்ஸு ஆமாம் சார் நான் என்ன சொல்கிறேன் அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணால் என்ன பண்ணிடுவாங்கன்றேன் ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது உன் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டியது முக்கியமாக இல்லை உனக்கு லாபம் முக்கியமா பட்ஜெட்டில் கூட வேக்சினுக்காக கொஞ்சம் நிதி ஒதுக்கி ஏங்க பண்ணீங்க ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது அன்று இந்த மார்ச் இருபத்தி நாள் லாக்டவுன் ஆல்யா லாக்டவுன் ஏப்ரல் ஒன்று அன்னைக்கு எம்போர்டு குரூப் சொல்லிட்டு நித்தி ஆயோக் சேர்மேன் தலைமையில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க அந்த கமிட்டி பரிந்துரைக்குது ஆக்சிஜன் தட்டுப்பாடு வரப்போகிறது ஒன்னாச்சுங்களா பாராளுமன்ற நிலைக்குழு இருக்கு பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஆன் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இருக்கு இந்த கமிட்டியோட சேர்மேன் வந்து சமாஜ்வாடி பார்ட்டி எம்பி அல்ல பிஜேபி மெம்பர்ஸும் இருக்காங்க இந்த கமிட்டி வெறும் கோவிட் பற்றி மட்டும் ரிசர்ச் பண்ணுது வெறும் கோவிடு பேண்டமிக் இந்த கமிட்டி கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணி கடுமையான ஆக்சிஜன் தட்டுப்பாடு வரப்போகிறதுன்ட்டு அறிக்கை அளித்த நாள் எது தெரியுமா முப்பத்தொன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபது எத்தனை மாதம் ஆச்சு என்ன பண்ணீங்க நீங்கள் உங்களுக்கு ஜனவரியில் இருந்தானங்க இந்த டெத்து ஷார்ட்டேஜ் எல்லாம் அதுவும் குறிப்பாக பிப்ரவரிக்கு அப்புறம் ஆரம்பிக்குது ஆமாம் ம் உங்களுக்கு பிப்ரவரி மாதமே டெல்லியில் இண்டிகேஷன் வந்துருச்சு மார்ச்சில் வந்து லேசாக பரவ ஆரம்பிக்குது புது மியூட்டன்ட் புது டைப் இது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க மார்ச் ஏழு அன்றைக்கி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் அவர்கள் கொரோனாவை நாங்கள் முற்றுப்புள்ளிக்கு வைத்து விட்டோம் வைத்து விட்டோம் அப்படின்றாரு இதுக்குள்ளே லேசாக பரவ ஆரம்பிச்சிருச்சு அங்கங்கே பதட்டம் அதிகமாகுது பட் மேனேஜபுளாக இருந்துச்சு அந்த சுச்சுவேஷன் டாக்டர்ஸ் வந்து புது மியூட்டன்ட்டு மகாராஷ்டிராவில் புது மியூட்டன்ட்டு பரவ ஆரம்பிச்சிச்சு கர்நாடகாவில் ஆரம்பிச்சிச்சு டெல்லியில் வேகமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு இந்த நிலையில் ஏப்ரல் பதினேழாம் தேதி ஒரு பிரதமர் போய் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நான் இங்கே பிரச்சாரத்துக்கு என்னுடைய பிரச்சாரத்திற்காக மக்களவை தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்துருந்தேன் அப்போ கூட உள்ள கூட்டத்தை நான் பார்க்கல இப்போ பார்க்குறேன் கண்ணு கட்டின தூரமில்லாம் கூட்டம் என் உரையை கேட்க மக்கள் இப்படி கூடியிருக்கிறார்கள் இந்த பக்கம் பார்க்கிறேன் மக்கள் தலை அந்த பக்கம் பார்க்கிறேன் மக்கள் தலை அப்படின்னு குஜராத்தில் ஜனங்கள் வந்து மக்கள் வந்து பிணத்தை எரிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருந்தப்போ ஒரு பிரதமர் பேசுகிறாருன்னா அவரை விமர்சனம் பண்ணாமல் வேறு விமர்சனம் பண்ணுறது ராகுல் காந்தியவா இல்லை இவங்க சொல்கிறபடி நேருவா பின்னாட்களில் வந்து எல்லா பிரச்சாரத்தையும் ரத்து பண்ணிட்டாரு பிரதமர் அவர்கள் நீ என்ன பிரதமர்னு கேட்குறேங்க நான் சிம்பிளாக ராகுல் காந்தி ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரச்சாரத்தை ரத்து பண்ணாமல் இருந்தாங்கன்னா மோடி ரத்து நீங்கள் நம்புறீங்களா அந்த மோடி பிரச்சாரத்தில் அந்த ஏப்ரல் பதினேழு அன்னைக்கு கண்ணுக்கட்டிய தூரிய தூரம் இல்லாமல் கூட்டம் நான் எங்கே பார்த்தாலும் மக்கள் த தலை தான் தெரியுதுன்னு சொன்ன பிறகு தான் கடும் விமர்சனங்கள் எழுதுகின்றன வெளிநாட்டு பத்திரிகைகள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ராய்டர்ஸு டான் அல் ஜசீரா எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு பிறகு தான் ரத்து பண்ணுறாரு அதுவும் எல்லா அரசியல் கட்சி தலைவர் ரத்து பண்ண பிறகு அப்புறம் தானே பண்ணுறாரு இன்னொன்று ஒரு கொரோனா நடந்து ஓ நாடு தானே நீ தானே பிரதமர் ஆ உன் ஜனங்க வந்து இந்த மாதிரி இருக்காங்க அதுவும் உன் மாநிலம் குஜராத்தில் வந்து இத்தனை பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த மக்கள் கூட்டத்தை பார்த்துட்டு ஒரு மனுஷன் புல அடைக்கிறான்னா அவள் எவ்வளோ பெரிய மோசமான சுயமோகியாக இருப்பான் சுயமோகின்றது வெறுமனே இது ஒரு வார்த்தையாக சொல்லலை ஹி ஹாஸ் அம் பர்சனாலிட்டி டிஸார்டர் ஆங்கிலத்தில் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர்னு சொல்லுவாங்க நார்சிஸ்ட்மா என்னென்னு தெரியுமா வரலாற்றில் கிரேக்க வரலாறுன்னு நினைக்கிறேன் ஒருத்தன் காதலிக்க யாருமே இல்லை அவன் போய் ஒரு குளத்தை பார்க்குறான் அந்த குளத்தை பார்த்தோன்னே அந்த குளத்தில் தெரியுது தன்னோட முகம் வந்து அவனுக்கு ரொம்ப அழகாக தெரியுது தன் மீதே காதல் வாய்ப்பு அவன் பேர் நார்சிசஸ் நார்சிசஸ் சுயமோகி தன்னைத்தானே பார்த்து இல்லைன்னா வந்து என்னோட பேச்சை கேட்க நீங்கள் எவ்வளோ பேர் கூடி ஒரு பேண்டமிக்க நடுவில் ஒருத்தன் எப்படிங்க சொல்ல முடியும் எல்லா முடிவுகளும் அவர் தான் எடுப்பார் அமைச்சரவை விலை எந்த அமைச்சருக்கும் வேலையில்லை ஒவ்வொரு அமைச்சருக்கும் வேலை என்னென்னா ட்வீட்டு போகிறது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறது இதை தாண்டி யாராவது ஒரு அமைச்சர் உருப்படியாக வேலை செஞ்சுருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் மத்திய அரசில் ஒரே ஒரு அமைச்சரை சொல்லுங்கள் இன்டிபெண்ட்டாக வேலை செய்யக்கூடிய ஒரு அமைச்சரின் பெயரை நீங்கள் சொல்லுங்கள் மோடி அமைச்சரவை ஒருத்தர் கூட கிடையாது எப்போவுமே ஒவ்வொரு ஆண்டும் மத்திய பட்ஜெட்டு தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி பல கூட்டங்கள் நடக்கும் பொருளாதார ஆய்வுக் கூட்டம்னு சொல்லிட்டு பல கூட்டங்கள் நடக்கும் இந்த ஆண்டு பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது எழுபத்தைந்து கூட்டங்கள் நடந்தன அந்த எழுபத்தைந்து கூட்டங்களில் ஒரே ஒரு கூட்டத்தில் கூட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொள்ளவில்லை என்று தெரியுமா உங்களுக்கு கலந்துக்கலை கூப்பிட்டா தானே கலந்துக்கிறதுக்கு எல்லா கூட்டமும் பிரதமர் மோடி தலைமையில் அந்த அளவுக்கு அக்கறை இருக்குங்க அவருக்கு அந்தளவுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா ஏன் இவ்வளோ பேர் அந்த அந்தளவுக்கு அக்கறை இருக்கிற ஆள் நீங்கள் என்ன சார் செஞ்சுருக்கணும் ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டரையும் வந்து வர வச்சு இல்லை வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக உங்கள் ஸ்டேட்டில் நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பண்ணியிருக்கீங்க யோகி ஆதித்யநாத்தை கூப்பிட்டு நீ போய் பேசுகிற ஆக்சிஜன் இருக்குன்ட்டு டேட்டாவோட உன் சீஃப் செக்ரட்டரி வந்து என்னை பார்க்க சொல்லு சொல்லுமா வேணாமா நிச்சயமா நீங்கள் சொல்கிறதுனா ஒத்துக்கிறேன் அந்தளவுக்கு உட்கார அக்கறை இருக்குது நானே எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா ஏன் இந்த சாவுன்னு கேட்குறேன் இந்த சாவெல்லாம் நடக்கலைன்னா அவருக்கு அந்தளவுக்கு அக்கற இருக்குது நான் பாராட்டி பேசுவேங்க உட்காந்து எனக்கு என்ன மோடி எனக்கு சொத்து தகரா ரெண்டாயிரத்தி பதினேழில் போய் வந்து உத்தரப்பிரதேசத்தின் முதல் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மோடி என்ன பேசுனான்னு நினைவு இருக்கா அவங்களுக்கு எங்கே பார்த்தாலும் கப்ரிஸ்தான் இஸ்லாமியர்களின் கல்லறை எங்கெங்கெல்லாம் இஸ்லாமியர்களின் கல்லறை இருக்கோ அங்கெல்லாம் ஷம்ஸ்தான் கட்ட வேண்டும் இந்துக்களின் கல்லறை கட்ட வேண்டும் இது ஒரு பேச்சா தேர்தல் பிரச்சாரத்தில் பேச வேண்டிய பேச்சா இதனால் தான் நான் மோடி விமர்சிக்கிறேன் இன்றைக்கி நாட்டில் இன்றைக்கி நடக்கிற அவ்வளவு பிரச்சனைக்கும் ஆஸ்திரேலியன் பத்திரிகை வாஷிங்டன் போஸ்ட்டு எழுதுன்னு அவங்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஊடகங்கள் சொல்லத் தவிர நமக்கு தெரியாதா என் ஆஸ்திரே ஆஸ்திரேலியன் சொல்லி தான் நமக்கு தெரியணுமா கனடா ஆஸ்திரேலியா நியூஸிலாந்து இந்த நாடுகள்லாம் இந்தியாவுக்கு வந்து உதவி செய்ய வந்திருக்காங்க பிரதமருக்கு நிறையா நிதி கொடுக்காமல் இன்டர்நேஷ்னல் ரெட்கிராஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கூகுள் போன்ற நிறுவனம் கூட வந்து உதவி பண்ணாமல் செஞ்சிலுவை சங்கத்துக்கு தான் உதவி பண்ணியிருக்காங்க மக்கள் இந்த உலக நாடுகள் மீது மோடியின் மீது நம்பிக்கை இல்லையா இன்னும் சொல்ல போனால் டபிள்யூஹெச்ஓ வந்து நான் வந்து மக்களுக்கு உதவி செய்ய வரேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்கள் உதவி தேவையில்லைன்னு சொல்கிறாரு பிஎம் கேர்ஸ் ஒரு நிதி தொடங்கினாங்க தெரியுமா எதற்காக அது கோவிட் ஃபண்டுக்காக கோவிட் ஃபண்டுக்காக அந்த பிஎம் கேர்ஸ் நிதி அரசு நிறுவனமானு கேட்டால் அரசு நிறுவனம் இல்லைன்ட்டாங்க ஆமாம் ப இதுக்கு ரிப்ளை கொடுன்னு கேட்டால் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க ஆமாம் சரி இதில் என்ன தாண்டா செலவு பண்ணுறீங்கன்னு கேட்டால் பதில் இல்லை ஆனால் பிஎம் கேர்ஸுக்கு இந்தியாவின் மிக முன்னணி தொழில் நிறுவனங்களை அத்தனையும் கோடிக்கணக்கில் அள்ளி கொடுத்தேன் அள்ளி கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க இப்போ அந்த பிஎம் கேர்ஸ் பணத்தை நீங்கள் என்ன பண்ணீங்க பிஎம் கேர்ஸில் குஜராத் மாநிலத்தில் இத்தனை வென்டிலேட்டர் வாங்குறதுக்கு நாங்கள் செயல்படுத்தினோம் இது ஒரு அறிக்கை வெளியிடுங்க மார்ச் மாதம் ஜனவரி மாதம் தொடங்கி பிப்ரவரி மாதம் இறுதி இறுதிக்குள்ளே நாங்கள் அஸ்ஸாமுக்கு இத்தனை வெண்டிலேட்டர் குஜராத்துக்கு இத்தனை சிலிண்டர் வேறு ஏதாவது பின்தங்கிய மாநிலம் ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் ஒரிசா இது மாதிரி ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு இத்தனை வென்டிலேட்டர் வாங்கினேன் இத்தனை ஹாஸ்பிட்டல் கட்டினேன் இத்தனை ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுத்தேன் இப்படின்ட்டு ஏதாவது நீங்கள் கணக்கு வெளியிட்டிங்கன்னா இந்த உலக நாடுகளில் நேராக அது கொடுத்துட்டு போகிறாங்க ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்லேருந்து இருந்து இருக்குல்லங்க இருக்குது இருக்குல்ல அப்புறம் பிஎம் கேர்ஸ்ன்னு எதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அதில் என்ன பண்ணுறீங்க வெளிப்படைத் இல்லை ஒரு இல்லை அப்படி இருக்கும்போது உலக நாடுகள் வந்து பிஎம் கேர்ஸுக்கு நிதி கொடுக்கணும் நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க இப்போ ப்ரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குங்க ஏற்கனவே இருந்தது அந்த ரிலீஃப் ஃபண்டில் வந்து நீங்கள் ஆட்டியில் போய் கேட்டிங்கன்னா எவ்வளோ பண்ணி செலவு பண்ண போன வருஷம் பூரானு கேட்டாலும் கொடுப்பாங்க கொடுப்பாங்க இட்ஸ் அ கவர்மெண்ட் ஃபண்ட் ஓகேவா அதை மாற்றிட்டு அதுக்கு நிம்மல் நிதி தராதிங்க பிஎம் கேர்ஸ்னு ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அது கவர்மெண்ட்டான்னு கேட்டால் கவர்மெண்ட் நிதி கிடையாது என்னதான் அதுன்னு கேட்டால் என்னன்றதை சொல்லவே மாட்டேறாங்க அப்படி இருக்கும்போது உலக நாடுகள் வந்து நேரடியாக இவங்ககிட்ட கொடுக்கணுன்றதை எப்படி எதிர்பார்க்குறீங்க உலக நாடுகள் இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த பேண்டமிக் இந்த கிரைசிஸை மனித குலத்துக்கே வந்து கிரைசிஸாக பார்க்குறாங்க ஆமாம் ஏன்னா இந்த மியூட்டன்ட் நாளைக்கு இங்கேருந்து வேறு வேரியண்ட்டாக டெவலப் ஆகி அவங்க நாடுகளை போய் தாக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும் இன்றைக்கி விமானங்களை தடை பண்ணிட்டாங்க விமான சேவை வந்து தடை பண்ணிட்டாங்க நாளைக்கு இந்த மியூட்டன்ட் வந்து வேறு புது வேரியண்ட் வந்து அவங்க நாடுகளுக்கு போகலாம் இல்லையா ஸோ இந்தியாவிலே இதை தடுக்கணும்னு அவர்கள் முயற்சி பண்ணிக்கிறாரு உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க அதை வந்து பிஎம்கேர்ஸ்கோ இல்லை மோடி கையிலையோ ஒப்படைச்சோன்னா இது நாம் எதற்காக கொடுக்குறோமோ அந்த பர்பஸ்க்கு இது பயன்படுத்தப்படாது அப்படின்றது உலக நாடுகளுக்கு தான் யூனிசெஃபுக்கும் மற்றவங்களுக்கும் கொடுக்குறான் டேட்டாவே இல்லை டேட்டாவே இல்லை எத்தையோ பேர் கண்டுபிடிக்க முடிஞ்சு வட இந்தியில் இந்தியாவில் பல பத்திரிகையாளர்கள் வந்து ஆர்டிஐ ஃபைல் பண்ணி நேரடியாக செயலர்கள்கிட்ட போய் கேட்டு யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆயிரக்கணக்கான கோடிகள் இருக்கு வெளிப்படையா பிஎம் கேர்ஸ் டொனேஷன் நீங்கள் போட்டிங்கனாலே அம்பானி இத்தனை கோடி கொடுத்தாரு இவர் இத்தனை கோடி கொடுத்தாரு அடானி இவ்வளோ கொடுத்தாரு அவ்வளோ கொடுத்தாரு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரும் என்ன தான் பண்ணுறாங்க இது ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்குறது கூட செலவு பண்ணாமல் அந்த பணத்தை பத்து ரூபா பீரோட பூட்டி வச்சுடா எதுக்குங்க அந்த ஃபண்டு இதுதான் என் கேள்வி வட இந்திய அளவில் இல்லாமல் என்னுடைய அடுத்த கேள்வி அவங்களுடைய நான் நினைக்கிறேன் வட இந்திய அளவுக்கு சவுத் இந்தியா அவ்வளோ மோசமாக இல்லை இப்போ வந்து சவுத் இந்தியாலும் கேசஸ் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களில் இப்போ தான் தேர்தல் அடைஞ்சும் போது இருக்குது வரக்கூடிய அரசு இதை எப்படி கையாளணும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சவால் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார் என்ன செய்யணும் இது இப்போ கேரளாவில் இடது முன்னணி ஆட்சி மீண்டும் அமையும் போல ஒரு சூழல் இருக்குது பட் வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் சிக்கல் இதில் இருக்குன்ட்டு எனக்கு தோணலை ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு டோஸ் பெரும்பாலும் போட்டு முடிச்சுட்டாங்க வேக்சின்னு செகண்ட் டோஸ் போட்டுருவோன்னு சொல்கிறாங்க ஏற்கனவே பின்னரே விஜயந்தானே அஞ்சு வருஷமாக இருந்தார் ஆமாம் மீண்டும் அவரோ இல்லை கட்சி வேறு யாரை தேர்ந்தெடுக்கிறதோ தெரியல யார் முதல்வராங்களோ அவங்களுக்கு ஏற்கனவே அந்த உட்கட்டமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது அவங்களுக்கு அந்த சிஸ்டம் இன்னொன்று கேரளாவில் பரவலுக்கான வாய்ப்புகள் குறைவு நகர்ப்புறங்களை விட்டுட்டு நீங்கள் இந்த கேரளாவில் கிராம ரூரலுக்கு எங்கே போனீங்கன்னா வீடுங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டே இருக்காது எல்லாத்துக்குமே தனித்தனி வீடாக இருக்கும் ஸோ அங்கே பரவலுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு ஓரளவுக்கு அவங்க கண்டெயின் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் வந்து புதிய அரசு எந்த அரசு வந்தாலும் சரி மிகப்பெரிய சவாலை சந்திக்க வேண்டியிருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி ஆஸ் ஆஃப்னோ ஆக்சிஜன் தட்டுப்பாடு கிடையாது ஆமாம் மருந்து தட்டுப்பாடு கிடையாது இல்லை வேக்சினுக்கும் பெரிய அளவில் தட்டுப்பாடு நமக்கு இல்லை ஆனால் இது இப்படியே போகுமானு சொல்ல முடியாது ஏன்னா இது வரைக்கும் இருந்த மியூட்டன்ட்டு பார்த்திங்கன்னா வயதானவர்களை அதிகமாக தாக்குச்சு இப்போ என்னென்னா ஒரு ஃபேமிலியில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா அஞ்சு பேருக்கு இன்ஃபெக்ட் ஆகும் இந்த புது வேரியன்ட் மியூட்டன்ட்டை எப்படி இது பரவுன்னு சொல்லவே முடியாது இன்னொரு முக்கியமான விஷயம் பிரதமர் மீது நம்ம சொல்லக்கூடிய விமர்சனம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு உலகத்தில் வந்து பிளேக் மாதிரியான பல்வேறு கொள்ளை நோய்கள் இதெல்லாம் வந்து நிறைய வந்து தாக்கியிருக்கு ஆமாம் போலியோ இது மாதிரி பல்வேறு லெப்பர்ஸு இது மாதிரி நிறைய நோய்கள் இருந்திருக்கு இதெல்லாம் வந்து இவங்க எப்படி வந்து இன்றைக்கி உலகம் பெரிய அளவில் கட்டுப்படுத்தியிருக்குன்னா ப்ராப்பரான ஆராய்ச்சி எத்தனை பேருக்கு இன்ஃபெக்ட் ஆகிருக்கு எத்தனை பேருக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்துருக்கு இதுக்கான தரவுகள் வேண்டும் இங்கே வந்து தகவல்களையே மறைக்கப்படுது மறைக்கிறாங்க அதுதான் சிக்கல் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கிறது டெல்லியில் இன்ஃபெக்ட் ஆகிருக்கிறது ஒரு வேரியண்ட் மகாராஷ்டிராவில் வேறு வேரியண்ட் தமிழ்நாட்டை செகண்ட் வேவ்ல என்ன வேரியண்ட்டு இன்னும் டீட்டில் ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து ஆயிரம் பேருக்கு இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா ஆயிரம் பேருக்கு இன்ஃபெக்ட் ஆச்சுன்றத நம்ம ரெக்கார்டு பண்ணணுமா வேணாமா இன்றைக்கு இன்னலான இருபது வருஷம் கழிச்சு ஆராய்ச்சியாளருக்கு இந்த டேட்டா பயன்படுங்க ஆமாம் எத்தனை பேர் இன்ஃபெக்டட்ன்றது சொல்ல மாட்டீங்க எத்தனை பேர் செத்தான்றது சொல்ல மாட்டேறீங்க எத்தனை பேர் போனத்தை எரிக்கணுன்றதை சொல்ல மாட்டீங்க டேட்டாவே இல்லைன்னா எப்படி தான் இதை வந்து ரிசர்ச் பண்ணுறது எப்படி தான் இது ஃப்யூச்சர்லேயாவது தடுக்கிறது ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அரசு அமைஞ்சாலும் இது பெரிய சவாலாக இருக்கும் இது இது இன்னைக்கு இந்த ஆஸ் ஆஃப் நவ் இந்த நேர்காணல் எடுக்கிற இந்த நாளில் நம்மளால் மேனேஜ் பண்ணக்கூடிய சூழலில் இந்த பரவல் இருக்குது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நேற்று பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் பதினெட்டாயிரத்து தொற்றுச்சுன்றாங்க புதிய தொற்றமாக பதினெட்டாயிரத்து தொற்றுச்சு மரணங்களும் இருக்குது இது போக போக இது எப்படி எந்த திசையில் எப்படி பரவுன்றதை நம்மளால் சொல்ல முடியாது இன்றைக்கி நகர்ப்புறங்களில் இதில் அர்பன் பிளேஸஸ் அதிகமாக இருக்குது கிராமப்புறங்களில் பெரிய அளவில் தாக்கலை நான் சமீபத்தில் அஞ்சாறு ஊருக்கு போய்ட்டு வந்தேன் நான் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை பட் கிராமப்புறங்களையும் இந்த பாதிப்பு பரவ ஆரம்பிச்சிச்சுன்னா தமிழ்நாட்டிலையும் போதுமான உட்கட்டமைப்பு இல்லை உட்கட்டமைப்பு இருந்தாலும் நீங்கள் ஒரு கிரவுண்டை சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை அப்படியே ஹாஸ்பிட்டலில் மாற்றிடலாங்க ஒரு டென்ட்டை போட்டு ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டை வச்சு ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சு மேனேஜ் பண்ணிடலாம் டாக்டர்ஸ்க்கு எங்கே போவீங்க இல்லை நர்சஸ்க்கு எங்கே போவீங்க நாமும் சிக்கலை சந்திப்போம் தமிழ்நாடும் சிக்கலை சந்திக்கும் கண்டிப்பாக சந்திக்கும் இங்கே ஆக்சிஜன் இருக்குது நீங்கள் வந்து இந்த வென்டிலேட்டர் வந்து எல்லாராலேயும் வச்சிட முடியாது இப்போ மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் வேணும் மெத்து கண்டிப்பாக அந்த அந்த வெண்டிலேட்டர் வைக்கிறதுக்குன்னு எக்ஸ்பர்ட்டை சொல்ல டாக்டர் வேணும் எல்லா எம்பிபிஎஸ் முடிச்சவங்களாலும் வென்டிலேட்டர் அட்மினிஸ்ட்ரேட் பண்ண பண்ணிட முடியாது அதுக்கு ஸ்பெஷலைசேஷன் வேணும் நர்சஸ் வேணும் அத்தனை பேருக்கும் பிபி கிட்ட வேணும் நாலு மணி நேரத்துக்கு அஞ்சு மணி நேரத்துக்கு ஒரு பிபி கிட்ட மாற்றணும் நாமும் சிக்கலை சந்திப்போம் புதிய அரசு எந்த அரசு அமைந்தாலும் சரி இது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் நன்றி சார் இத்தனை நேரம் என்னுடைய கேள்விகளுக்குலாம் பொறுமையாக பதிலமைத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி சார்